ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு April 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தாத்தாவும் சாரதாவும் வீட்டில் உட்காந்து அப்பளம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக தாத்தா வர்றாரு. அப்போ தாத்தா வந்து சாரதா கிட்ட வந்து, என்ன அப்பளம்லாம் ரெடி பண்ணுறீங்க போல, எங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் கூட தரல அப்படின்னோடனே, இல்லை நர்மதாட்ட கொடுத்து விடலான்னு தான் பார்த்தோம், ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை, இந்த மாதிரி கங்கா அங்கே வந்து இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படியே போயிடணுன்னே, இல்லை நாங்களும் வீடு பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னோடனே, இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் நீங்கள் போக வேண்டாமா, என்ன உங்கள் அப்பாவாக நினச்சிக்கோங்க, நீங்கள் அப்படிலாம் எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, எனக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் தெரியும், நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, ராகினி வந்து இந்த மாதிரி அஜய் வராருன்னு சொல்லிட்டு அஜய்க்காண்டி ஒரு டிசர்ட் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ பசுபதிக்கு இதை டேஸ்ட் பாருங்கப்பான்னு கொடுக்கும்போது பசுபதி சாப்பிட்டுட்டு துப்பிடுறாரு, என்ன இப்படி செஞ்சு வச்சுருக்க, கன்றாவியாக இருக்கணுன்னே. இப்போ ராகினி சாப்பிட்டு பார்த்துட்டு, என்னப்பா இது இப்படி கன்றாவியாக இருக்கணுன்னே, தயவு செஞ்சு கொடுத்துறாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஜயும் அவங்க அப்பாவும் வந்து இங்கே ராகினியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்புறமா ராகினியும் அவங்க அஜயும் தனியாக போய் பேச போயிடுறாங்க. அங்கே வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பசுபதியும் அஜயோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போனே அவர் வந்து என்னென்ன சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அஜயோட அப்பா. அப்போனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பையன் பிடிச்சதும் பிடிச்சா பெரிய புளியங்கமாக தான் பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து சாரதாவும் பாட்டியும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ பசுபதி வந்து சாரதா வீட்டுக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே தான் வரப்போறா, அவளை வந்து இங்கே தான் சம்மந்தம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ பாட்டியும் சாரதாவும் அப்படியே அதிர்ச்சியிலே இருக்காங்க. அப்புறம் பசுபதி போயிடுறாரு அவர் பேசிட்டு. இப்போ கங்காவும் குமரனும் வர்றாங்க. யமுனாவும் நர்மதாவும் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சாரதாவும் பாட்டியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒன்று, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி சம்மதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, யமுனா திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏமா பயப்படுற, அதெல்லாம் விஜய் மாமா பார்த்துக்குவாரு, அவர் காவேரிக்கு எதுவும் வராமல் அவர் பார்த்துக்குவாரு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அப்படியே செமையாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு, இந்த ராகினி தான் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிடுவாளன்னு பயந்துட்டே இருந்தேன், அவளுக்கே இப்போ கல்யாணம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க யமுனா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.